Hi friends, welcome to Sepia Ganam Dindagal. I'm going to the video. TNPSC Gr 2022 இது பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல ஓவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை பேர் அப்பியர் ஆகுறாங்க அப்படிங்கறத விட எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்கு இதுதான் வந்து இங்க வந்து பிரைமரி கான்செப்ட் நீங்க உன புரிஞ்சுக்கணும் 22 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காக 22 லட்சம் பேர் படிச்சுட்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதுல பாத்தீங்கன்னா 5% 1 லட்சம் பேர் இவங்க தான் வந்து ப்ராப்பரா படிச்சுட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் போஸ்டிங் பாத்தீங்கன்னா மொத்தம் அரௌண்ட் 7000 சம்திங் சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஸ்டெனோ டைப்பு இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சு ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் தன் ப்ரீவியஸ் இதை விட போன தடவை பார்த்தீங்கன்னா 11,000 பக்கம் இருந்தது இந்த தடவை 7,000 தான் இருக்குது இன்க்ரீஸ் ஆனாலும் 1,000 அவ்வளோ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரி ஓகே இப்போ இதோட கட் ஆஃப் பற்றி நம்ம போயிடுவோம் ஜென்ரல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டெனோ இந்த மாதிரி விஏஓங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் குரூப் ஃபோரில் டாப் ரேங்க் வாங்குறவங்க பொதுவாகவே விஏஓ தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டைப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் மார்க் குறையும் ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே குறைஞ்சது இப்போ எல்லாத்துலேயுமே வந்து டைப் இருக்கனால ஒரு ஓரளவு வந்து குறையும் ஸ்டெனோ ஷார்ட்ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் இப்போ நம்ம பிஎஸ்சி மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோ மீதி உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பிஎஸ்சி நான் சொன்னேன்னா உங்களுக்கே ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிரும் பிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இந்த பிசி லிஸ்ட் இருக்கு இல்லையா விஏஓ 175 ஆக்சுவலாக பிசியில் இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்தீங்கன்னா வெறும் 72 தான் விஏஓ போஸ்டிங் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம் பிசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26.5% இருக்கும் ஸோ 72 போஸ்டிங்ஸ் விஏஓவில் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 1029 போஸ்டிங்ஸ் இருக்குது டைப் பொறுத்த வரைக்கும் 558 ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் 271 இது பார்த்திங்கன்னா பிசியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இந்த ரெட் கலரில் இருக்கிறத போல் அந்தந்த கம்யூனிட்டி வேகன்சிஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பிசி விஏஓ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 175 இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் அவ்வளோதான் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது 175 இதே ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 165 இந்த இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கானது பொண்ணுங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த 30% கோட்டா இருக்கனால மார்க் கண்டிப்பாக குறைய தான் போகுது இது வந்து நம்ம பசங்களுக்காக பார்க்குறோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபீமேல் சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் ரொம்ப போனால் 3 மார்க் வந்து குறையும் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து இதில் வந்து பிஎஸ்டிஎம் தான் இதே குரூப் 2 குரூப் 1 சொல்லி பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இது பூராமே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிசி பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து பையன் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின்ஸ் அவர் கரெக்டாக போட்டிருக்கணும் ரொம்ப போயிட்டு தான் நான் சொன்ன மாதிரி 2 கொஸ்டின்ஸ் வித்தியாசம் வரும் 158 அந்த ரேஞ்சு வரும் இதே ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் அவர் 152 போட்டிருந்தாலே போதும் ஏன்னா ஸ்டெனோ வந்து பொதுவாகவே வந்து ரேர் தான் கம்பேர் தன் டைப்பை ஒப்பிடும்போது இதே இது ஃபீமேல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து நீங்கள் 2 அல்லது ரொம்ப போனால் 3 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸரிஸ்மெண்ட் டெஸ்டியூட் விடோ டிசபிலிட்டி பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 மார்க் வரைக்குமே உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது இப்போ 175 சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிக்கு இதே பிசியில் அவர் எக்ஸரியஸ் மேனு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிடாக 150 இருந்தாலே அவருக்கு வந்து போதுமானது விஏஓ கேண்டிடேட்டுக்கு இதே ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 145 ப்ளஸ் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போயிடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸரியஸ் மேனுக்கு எதுக்கு இவ்வளோ கூடவா வரும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது 3 இயர்ஸ் முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு அவேர்னஸ் அதிகம் நிறையா பேர் வந்து எழுதியிருக்காங்க எக்ஸரிஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓவரால் இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளவு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் போனவங்கள நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் லாஸ்ட் டைம்லாம் 11,000 வேகன்சிஸ் பக்கம் இருந்துச்சு 163 அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல 165 வரைக்கும் ஓரளவு கிடச்சது அதுவுமே நல்ல போஸ்டிங்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 167-168 எடுத்தவங்க தான் நல்ல போஸ்டிங் 11,000 போஸ்டிங்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா வெறும் 7,000 போஸ்டிங் அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4,000 சம்திங் தான் இருக்கும்
இப்போ மற்றவங்க நாங்கள் மார்க் குறைஞ்சிச்சு சார், என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து பார்டரில் இருக்கேன், இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட், நான் பிசி பையன், 164 இருக்கேன் சார், 63 இருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கம்மி தான், ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கஷ்டப்பட்டு படித்தீங்க, எஃபர்ட் போட்டிங்க, ரைட்டு, அதோட நீங்கள் முடிஞ்சு இதுக்கப்புறம் அது வர்றது வரட்டும். இப்போ குரூப்டு எல்லாமே பண்ணியிருப்பீங்க ஓரளவு, அதில் வந்து 140 ப்ளஸ் எனி கேட்டகரியாக இருந்தாலும் 140 ப்ளஸ் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோன் தான். குரூப் டூ நான் சொல்கிறேன், நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. இல்லை அப்படின்னா இப்போது நம்ம இந்து அறநிலைத்துறையிலேருந்து கால் ஃபேர் வந்திருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணவங்க அதை படிங்க. நான் புதுசு சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, 6 மாதம் டைம் இருக்குது, ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான கரெக்டான டைமிங் இந்த 6 மாதம். இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அடுத்து பிப்ரவரியில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பொறுத்து அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எக்காரணத்தை கொண்டும் படிக்கிறத விட்டுறாதீங்க. ஸோ ஜிஎஸ் தமிழ் எப்பயுமே படிச்சுட்டே இருங்க, மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. புக்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் சிலபஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய 2022 புக்கே போதுமானது. இதில் நிறையாவது பழைய புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் புக்கு பூரா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுனால. ஆல் த பெஸ்ட். இதுதான் விஷயம், இது கட் ஆஃப் வந்து நிறையா பேத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், டிசப்பாயின்டாக இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் இங்கே கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இதுக்கப்புறம் வந்து அடுத்ததை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. இதே இந்த பாஸ் மார்க் வந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. இதே இதை வச்சுக்கிட்டு குரூப் டூ மெயின்ஸ் நல்லா பண்ணுங்கள். குரூப் ஒன் கால்ஃபேர் ஆயிருக்கு, ஃபுல் எஃபர்ட் போடுங்க. குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் முன்னாடியெலாம் 1:50, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1:20 தான் மெயின்ஸுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் 120-115 போட்டாலே கிளியர் ஆச்சு பிசி கேண்டிடேட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 140 போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து சேஃப் ஜோன். குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க, குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. இதில் நீங்கள் சைன் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி, இந்த படிப்பு வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.